எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 46க்கான காணொளி. முதல் கேள்வி: நிலை மொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாய் மாறுவது டேஸ் ஆகும். நிலை மொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாய் மாறுவது திரிதல் விகாரம். அடுத்து உடலோம்பல் இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி. உடலோம்பல் இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி. தமிழ் தாய் இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி. தமிழ் தாய் இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி தோன்றல். நிலை மொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அஃது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். அடுத்து நிலை மொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். அடுத்து 6ஆவது கேள்வி: மண் கூட்டல் அழகு இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பன மண்ணழகு. சிலை கூட்டல் அழகு இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பன சிலை அழகு. அடுத்து 8ஆவது கேள்வி: வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும். வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும். அடுத்து பொன் கூட்டல் உண்டு இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பன பொன்னுண்டு. 10ஆவது கேள்வி: வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அஃது மெய் முதல் புணர்ச்சி. அடுத்து 11ஆவது கேள்வி: பொன் கூட்டல் சிலை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பன பொன் கூட்டல் சிலை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பன பொற்சிலை. அடுத்து 12ஆவது கேள்வி: நிலை மொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது நிலை மொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. அடுத்து 2 சொற்கள் இணையும் போது நிலை மொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும். நிலை மொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது நிலை மொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். தோன்றல் விகாரம். நிலை மொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம். மனம் கூட்டல் மகிழ்ச்சி இச்சொல் சேர்த்து எழுத கிடைப்பன மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சி. நாடகம் கூட்டல் கலை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பன நாடக கலை. அடுத்து 18ஆவது கேள்வி: விற்கொடி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பன வில் கூட்டல் கொடி. அடுத்தது தமிழ் தாய் இங்க வந்து இத்து வந்து எழுத தமிழ் தாய் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பன தமிழ் கூட்டல் தாய். அடுத்து உடலோம்பல் எனும் சொல் பிரித்து எழுத கிடைப்பது உடலோம்பல் எனும் சொல் பிரித்து எழுத கிடைப்பது உடல் கூட்டல் ஓம்பல். அடுத்தது 21ஆவது கேள்வி: பால் ஆடை எனும் சொல் பிரித்து எழுத கிடைப்பது பால் கூட்டல் ஆடை. மட்பாண்டம் இச்சொல்லுக்குரிய விகாரம் இதுக்கு சரியான விடை திரிதல் விகாரம். அடுத்து மரவேர் இச்சொல்லுக்குரிய விகாரம் மரவேர் இச்சொல்லுக்குரிய விகாரம் கெடுதல் விகாரம். மணிமுடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி மணிமுடி இயல்பு புணர்ச்சி. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி: கலை தெரு இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி கடை தெரு இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி தோன்றல். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது
ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 46க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 46க்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.